ட்ரீம் கப்பல்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேமிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ரம்மி சர்க்கிள் ஆப். இந்த ஆப்பில் ஃப்ரீயாகவே ப்ளே பண்ண முடியும். ஃப்ரீயாக ப்ளே பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு கேஷ் ப்ரைஸை கிடைக்கும். அந்த கேஷ் ப்ரைஸை நீங்கள் ஃபோன்பே, பேடிஎம் மூலியமாக சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக வித்ட்ராவாக பண்ண முடியும். லாக்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து உங்கள் கூட ரம்மி ப்ளே பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வெல்கம் போனஸாக 2000 ரூபீஸ் கேஷ் ப்ரைஸும் தராங்க. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் டூ குட். ஸோ மில்லியன் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இதில் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேமை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலமா ரெஃபரட் போனஸாக உங்களுக்கு 500 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ ஈச் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரம்மி சர்க்கிள் ஆப்பில் உங்களுக்கு எதனா டவுட் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ரம்மி சர்க்கிள் ஆப்பில் விஐபி கஸ்டமர் சப்போர்ட் மூலமா உங்களுக்கு வந்து கொஸ்டினுக்கு வந்து சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ வேறு என்ன டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள், மணி வின் பண்ணுங்கள். இந்த விளையாட்டில் பணம் இழப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது, மேலும் பழக்கமாக மாறலாம். தயவு செய்து பொறுப்போடு விளையாடவும். வீட்டில இருந்து கிளம்பியாச்சு, செம்ம குளிர். நாங்கள் வெளியே வரோம் அப்பன்னு பார்த்து இந்த லைட்டா மழை தூர்ற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போதான் வந்திருக்கோம். இது என்ன பிளேஸ்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் இப்போதான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஊட்டி ஜிம்கானான்ற டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்களாம். இதில் ஒரு கோல்ஃப் கோர்ட் வேறு இருக்கு. ஸோ அப்படியே கேமராமேன் காட்டுங்க. நல்லா இருக்கு பார்க்க, பட் ஆனால் உள்ளதான் அலோ பண்ணல. சரி, போகும்போது என்னென்ன இருக்குன்றத அப்படியே உங்களுக்கும், நாங்கள் மட்டும் சுற்றி பார்க்கறது இல்லாமல் உங்களுக்கும் காட்டுறோம். அந்த ஃபீல் குட்டை நீங்களும் சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறோம். வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணா தான் பைக்கில் வந்தாங்க. இப்போ நான் பைக் டிரைவ் பண்ணேன், பட் என்னால் அது வந்து எப்படி சொல்கிறது, சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்கேட் ஆகுது. ஏன்னா கல்ல ரெயின் வந்த மாதிரி இருந்துச்சுல்ல. ஸோ வந்த மாதிரி இல்லை, ரெயின் வந்துச்சு. பிளேஸ் கொஞ்சம் வந்து போட்டோக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்ததுனால நிறுத்தி எடுத்தோம். ஸோ நாங்கள் வந்த வண்டி டியோ அப்படியே காட்டு காரு. பார்த்தீங்கன்னா அது கார் இருக்கு பாருங்க, அந்த கார்ல தான் இவங்க வந்தாங்க. அஃப்கோர்ஸ் மீ. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. இது எங்கே போகிற வழினா, இளங்கோ எங்கடா நம்ம போகிறோம் இப்போ? சில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சரி, சாரி ஃபார் அதே பைத்தியக்காரன். ஏதோ ஒண்ணு பயக்காரன்ற ஒரு லொகேஷன் தான் போறோம். சோ அங்க போய் என்ன இருக்குன்னு பாப்போம். பாக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊட்டியில வந்து ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் தான் நம்ம விசிட் பண்ண போறோம். அது எந்த பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா நிறைய படத்தோட சாங்ஸ் எடுத்திருப்பாங்க. அதில் உங்களுக்கு சொன்னோடனே புரியுதுனா இந்த சூப்பர் ஸ்டார் யார் பாட்டு இருக்குல்ல, அதில் வந்து டம்மு டம்முன் பாம்பில் அடிப்பாங்க பாருங்க. ஸோ அந்த பிளேஸ் தான் இது. ஸோ ஃபுல்லாக பாருங்க, அந்த இடம் தான் இது. இன்னும் அந்த பாம் வச்ச இடத்துல அவங்க கூண்டு போகிறோம், வாங்க போகலாம். ஸோ நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் குளிர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பாக்கெட்லேருந்து கையே இல்லை, ஸ்டைலில் நினச்சிக்காதீங்க யாரும், குளிரில் பாக்கெட்லேருந்து கையே. ஸோ நல்லாயிருக்கு, போய் பார்ப்போம். பார்த்துட்டு அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு அங்கே ஜாலியாக ஒரு ஃபன் மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போவோமே, வாங்க போகலாம். அந்த ஹீல்ஸ் போனோம்னா
என்னது மேகம் அப்படியே கையிலேயே தொட முடியும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு மூச்சு வாங்குது ரொம்ப. இவன் கூட ஓடியே எனக்கு மூச்சு வாங்குது. பிளேஸ் பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது, எம்டியாக இருக்குது. பட் ஆனால் வியூ பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் லவ் பண்ணுறவங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இடத்துல வேற லெவல்ல இருக்கு வியூ பாயிண்ட். உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஸ்லிப் ஆனா ஆள் கதை கேலி. ஆமா கண்ணா வந்து தள்ளிதான் விட போறேன். ஏய் பாத்து சுஜி இப்ப இதுல இருந்து தள்ளான இருக்கேன் பாருங்க. கொலைகேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. ஸோ இங்க வந்தீங்கன்னா மறக்காம இந்த பிளேஸை விசிட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன் சொல்றேன்னா வெறும் ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் தான். ஸோ ப்ரைஸும் பார்க்கறதுக்கு வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரியும். பட் ஆனால் இந்த வியூ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ பேக்கில் இப்படி திருப்பி காட்டப்பட்டு பின்னாடி இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போது அப்படியே கிராஃபிக்ஸ் இந்த வடத்துலலாம் பேனர் வச்சுருப்பாங்கள்ல, பேனர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது ஒரு நேச்சர் அவ்வளோ லைக் பண்ணுற ஆள் கிடையாது நான். பட் எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. என்னென்ன சொல்கிறா பாருங்க, என்னென்ன சொல்கிறா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அட்டகாசமான ஒரு இடம் தான். ஸோ சுஜிக்கு ஒரு டேர் ஒன்று சொல்லியிருக்கா. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் மறக்காமல். ஏன்னா அவங்க என்ன திட்டாங்க. ஸோ அதனால இப்போ அவங்க தள்ளி விட்டுலாமா. ஸோ அவங்க வந்து இப்போ என்ன தூக்கி இப்போ நீங்கள் என்ன தூக்கிட்டு போக போகிறீங்க. பட்டு எவ்வளோ சொல்ல மாட்டே சொல்லுங்கள். இப்போ இப்படி இருந்து இப்படி போறதுனா அந்த காட்டு வேகத்திலே அப்படியே கூட்டிட்டு போயிடுவீங்க. நீங்க இப்படி இப்படி தூக்கிட்டு போக போறீங்க. எப்படி தூக்கி எப்படி இப்படி இருந்து இப்படி போனா அந்த காத்து இதுல சர்வல்ல ஈஸியா. ஓகே நான் உங்களை ஃபர்ஸ்ட் டவுன்ல இறக்கிறேன். இல்ல நான் ஓஷோ நீங்க ஊரே இருந்தா மேலே ஏத்திறேன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா. You are not considered. சரி ஆல்தலே கல்லு வரைக்கும் போனா போட்டும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். இதோ அங்க பாருங்க அந்த கல்லு வரையும் கண்ணா இப்ப என்ன தூக்கிட்டு போக போறாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை அடி கட்டானாலும் கண்ணை வந்து ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வாகுப்பள்ளி சித்தவா போலதான் கண்டிப்பா இங்க ஒரு சூசைட் பாயிண்ட் பிளேஸ் இருக்கா. கண்டிப்பா அந்த இடத்துல கண்டி புடைச்சி விட்டு வந்துலான்னு இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்துல இருந்து கொடுமை பண்றான். இதை வாங்கிட்டா அதை வாங்கிட்டா அதை பாருங்க போட்டிருக்க சொட்டு கூட 1200 ரூபாய். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிளேஸ்க்கு வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பயகரா
ஃபால்ஸ். இதில் வந்து இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மழையாக இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபீல் நல்லாயிருக்கு. ஸோ வாங்க போகலாம். நம்ம செம்மையாக இருக்குது வியூவும். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். விசிட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ என்ன இதெல்லாம் பார்க்க ஜாலியாக இருந்தாலும் கால் கொஞ்சம் பயங்கரமாக வலிக்குது. வந்து மேலேருந்து பார்க்குற வரையும் எதுவுமே தெரில. சென்னாடா இது 20 ருபீஸ்க்கு உள்ள தான் ஒர்த்தா அப்படின் தான் இருந்துச்சு. ஸோ கீழே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எப்படி ஃபால் ஆகுறது அப்படின்றது. பார்த்திங்கனாவே தெரியும் செம்மையாக இருக்குது. இன்னமும் கொஞ்சம் டவுன் போக முடியும். அங்கே போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பிளேசஸ் இருக்குது ஊட்டியில் பார்க்க வேண்டியது. நம்ம போயிட்டு அட்மாஸ்பியராக தான் பண்ணணுன்றது கிடையாது. இந்த நேச்சரை ரசிக்கிறதே வேற ஒரு ஃபீல் தான். இருக்கல பட்டூ பட்டூஸ் நீங்களும் மறக்காம வந்தீங்கன்னா பாருங்க. இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன போறோன்றது கண்ணாகிட்டேன்னு சொல்லலை. போனோடனே நானும் உங்களையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. ஸோ பைக்ரா ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து காமராஜர் டேம். ஸோ அந்த டேம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ வரும்போது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ நிறைய பிளேஸ் இருக்குது ஊட்டியில் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ இதை முடிஞ்சால் நீங்களும் மறக்காமல் பார்த்துருங்க காமராஜர் டேம். ஸோ இதுக்கப்புறம் வந்து போகும்போது என்னென்ன இருக்கோ உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணிட்டே போகிறேன். வாங்க போகலாம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ வரும்போது ஒரு டேம் ஒன்று காட்டினல. ஸோ அதோட மெயின் டேமே இது தான். இங்கேருந்து தான் வந்து தண்ணி திறந்து விடுறாங்க. ஸோ இதை திறந்து விட்டனால்தான் அங்கே தண்ணி போகுது. அங்கேருந்து தான் பைக்ரா ஃபால்ஸுக்கு வந்து தண்ணி வருது. ஸோ அந்த தண்ணி, ஸோ நம்ம வந்து தண்ணியை ஹோல்ட் பண்ணி வச்சோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஏன் இப்போ தரப்பண்ணாமல் இருக்காங்கன்னா கவர்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தடை பண்ணி வைக்கலாம், தடை பண்ணி வச்சா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லா தண்ணி கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் காமராஜர் டேம் பார்த்துங்க. ஸோ இப்போ வேறு ஃபுல்லாக மழையாக வேறு இருக்குது, ரொம்ப குளிராக வேறு இருக்குது. உறஞ்சுந்தான் பேசுகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன் டேமை மட்டும். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து கிளம்பி நாங்கள் ரோஸ் கரன் தான் போக போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இப்போ எல்லோரும் ரோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ரோஸ் கரனில் தான் இருக்கோம். வேறு தான் லெவலில் இருக்குது. ஆனால் இப்போ சீசன் இல்லை போல். பட் சீசன் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இதுவே ஸோ இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நிறைய இடத்த இன்னும் காட்டுறேன். இப்போதைக்கு பேக்ரவுண்டில் வேறு லெவலில் இருக்குது. அதனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் ஒரே இடத்துல எந்த ரோஸுமே இவ்வளோ பார்க்க முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரோசஸ் இருக்குது. சில பேருக்கெலாம் வந்து பேரே தெரியாது அப்படின்ற அளவுக்கு. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமாம், என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா? ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. கண்ணா எனக்கு லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது குட்டியை முத்தத்தில் வந்து கொடுத்தாங்க. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அதுவே 100 ரூபா விற்கும். இந்த ரோஸ்லாம் நம்ம ஊரில் விற்றுதுன்னா எப்படி ஒரு 200 ரூபா 300 ரூபா விற்பாங்க போல். ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது ரோஸு. ரோஸு ஓகே, வாங்க அப்படி போகலாம். பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வாட்டர் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வச்சு அதோட பேர் எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம படிக்க கூட தெரியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரோசஸ்லாம் இருக்கு. தண்ணிலாம் செம்மையாக இருக்கு. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருக்காங்க. நாதிரனா
இது இப்போ இங்க வச்சிருக்காங்க நிஞ்சுக்கோ ஃபுல்லாவே அதோட நேம் அத போட்டுருக்காங்க அற்புதமான ரோஸ் அற்புதமான ரோஸா சம்மர் ஃபேர் கிரீன் இது இந்த மாதிரி ரோஸ்லாம் பார்க்கும்போது இந்த பேபிமா அந்த மூவி நேம் என்ன பட்டு ரோஜா ஏ அது இல்லம்மா தலையில பெருசா வச்சிருப்பாங்களே செம்மையா இருக்கு சிலதுல நிறைய ஃபிளார் இல்லை பட் ஆனால் இந்த ஒரு பூ பார்க்கும் போதே செம்ம ஃபீல் கொடுக்குது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஃபெதர்ஸ்லாம் விழுந்திருக்கு அங்கே பார் என்னோட ஃபேவரட் ரோஸ் அதுதான் பட் ஆனால் கண்ணா எப்பவுமே ரெட் ரோஸ் தான் வாங்கி தருவாங்க பட் இது வரைக்கும் கண்ணா கிட்ட கூட சொன்னது கிடையாது இதுதான் என்னோட ஃபேவரட் ரோஸ் இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் செம்மையா இருக்குல்ல பத்து இதுதான் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்த்தினாவே எல்லாமே நல்லா தெரியுது அதில் வர பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிணறு மாதிரி இருக்குது அது என்னன்றது தெரியல பட் நல்லாயிருக்கு ஹாட்டின்லாம் விட்டுருக்காங்க பட்டு நல்லாயிருக்கு 30 வரை வந்து அலோடு இருக்குது ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் சீசன் டைம்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருங்க பார்க்கவே ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இந்த ரோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம மூஞ்சு ரோஸ் மாதிரி பிரைட்டாக தெரியுது ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து எல்லா பிளேஸுமே ஓவராலாக எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தேன் உங்களுக்கும் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் ரோஸ் கார்டன் எங்கே இருக்குன்னு எனக்கு அக்யூரேட்டாக சொல்ல தெரியல பட் கண்ணாக்கு தெரியும் பட் அவங்க ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்காங்க நான் ஓவராலாக ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன் இன்னும் சீசன் டைம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குட் மார்னிங் உங்களுக்கு என்னன்னு தெரியாது எப்போ எங்களுக்கு குட் மார்னிங் ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டாக நம்ம விசிட் பண்ணுற பிளேஸ் பொட்டானிக்கல் கார்டன் ஸோ இது வரைக்கும் நான் வந்ததில்லை கண்ணா ஆல்ரெடி வந்திருக்காங்க ஸோ ஊட்டியிலே ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ்னால் இதுதான் சொல்லுவாங்க ஸோ உள்ள என்னென்ன இருக்குன்னு காட்டுறது ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டெக்கரேட்காக செம்மையாக வச்சுருக்காங்க இந்த சைட்லலாம் ஃப்ளார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ட்ரீ பார்க்கட்டும் செம்மையாக இருக்குல்ல இது என்ன ட்ரீனே தெரியல நிறைய ட்ரீ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ட்ரீ இல்லை மரம் பெரிய அப்ளாஸ் நம்ம கண்ணாக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இதுக்காக ப்ளஸ் ஒரு புட்டு வேறு இருக்குது சாரி நம்ம டீசெண்டாக பேசணும் ஸோ ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸோ அதே காட்டுவாங்க கண்ணா பார்த்தீங்கன்னா பேரன் இல்லம் ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான செடிஸ்லாம் இருக்குது ஸோ சுஜி விசிட் பண்ண போகிறாங்க வித்தியாசமான செடி நம்ம ஊர்லலாம் செடி பழுத்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு வந்து மழைக்கு வரமா ஒதுங்கிட்டா எண்ணெய் வாவா வாவான்னு சொல்றா பொட்டானிக் கார்டன்ல சொல்லுங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது பட் மழை பெய்யலன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் அப்போவே சொன்னேன் கண்ணா கிட்ட ரெயின் கோட் மாதிரி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பட் ஆனால் இந்த கோட் தான் வாங்கி கொடுக்கலாம் ஸோ அதனால எனக்கு ரொம்ப குளிருது இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணுன்றத விரும்பினா பதிவு பண்ணிட்டேன் ஸோ அங்கேருந்து என்ன நான் ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க சொன்னேன் பட் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு வந்தே நான் சிங்க பார்த்துறேன் ஷியர் ஷியர் மழை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்கு அது மட்டும்தான் ஒரு மாதிரி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கண்ணாக்காக தான் ஃபீல் பண்ணுறேன் அவங்க பைக் டைப் பண்ண அப்படியே கையை தொட்டு பார்க்கணுமா ஐஸ் கட்டியை விட மோசமாக இருந்துச்சு வீடியோக்காக ஸோ ஓகே உள்ள என்ன இருக்குன்றத மழை நின்னதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் அங்கே பாருங்க செடிலாம்
கேட்ச் யூ. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ டிக்கெட் ரேட் என்னவோ 50 ரூபா தான். ஸோ நல்லாயிருக்கு பார்க்க, விசிட் பண்ணுறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. நான் உள்ளே வந்து 3 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ 3 மணி நேரத்தில் நிறைய இடத்த பார்த்துட்டோம், ஃபுல்லாக வீடியோஸும் பண்ணிட்டோம். டோன்ட் மிஸ் இட். இந்த வந்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு மறக்காமல் வாங்க. ஸோ ஊட்டியோட மெயின் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னாவே பொட்டானிக் கார்டன் தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ எதுவுமே இல்லைனாலும் சத்தியமாக வந்து சொல்கிறது ரசிப்பீங்க, நேச்சரை ரசிக்காதவங்க கூட கண்டிப்பாக ரசிப்பீங்க. ஸோ மிஸ் பண்ண, ஃபேமிலியாக வரவங்களுக்கும் நல்லாயிருக்கும், கப்புள்ஸாக வரவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ ஷாப்பிங் டைம் ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற காசு எல்லாத்தையும் அழிச்சு விட்டா, இன்னும் எவ்வளோ அழிக்க போறா தெரியல. சம்பாதிக்கவே இல்லையா? ஆ, எல்லாத்தையும் காரில் கூட அடிக்கிட்டு வந்துட்டேன். ஒரு வீடியோ போட சொல்லுங்க, என்னென்ன ஊட்டியிலேருந்து வாங்கிட்டு வரணும். நல்லா இருக்குல்ல? சாக்லேட் வாங்க வந்திருக்காங்க மிஸ்டர் சுஜி. சுஜி வாங்குறீங்களா? சாம்பிள் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவா போல. சுஜி சாப்பிட்டு வீட்டுக்கு போக கூடாது, கடைக்காரர் மறைக்கிறாரு. கொஞ்சம் வாங்கிட்டு போங்க. ஸோ ஊட்டிக்கு வந்து ஊட்டி ஆப்பிள் வாங்காமல் போனால் மனசு கேட்கல சுஜிக்கு. ஸோ அதனால் ஊட்டி ஆப்பிள் வாங்குறான். ஊட்டி ஆப்பிள் அவர் பேர் பின்னாடி ப்ளூபர்ஸ். சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு சூப் வந்து குடிக்கலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டானிக் கார்டன் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே சேச்சி கடை அப்படின்னு சொல்கிறது, சாரி லெஃப்ட் ஹேண்ட் ஒரு ரைட் ஹேண்ட் எனக்கு இதை கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அங்கே வந்து சூப் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஃபுட்டு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு டவுன் மாதிரி ஏறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஷாப் தான், ஆனால் இது ஷாப் நேம் வந்து என்னென்னா ஐயப்பன் மில்ஸ். ஸோ ஃபுட்டு வந்து வேற லெவல் இருந்துச்சு. கண்ணா பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்க. உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு ஃபுட்டெல்லாம். எப்படி இருந்துச்சு? சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. வேணா வேணா கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. ஊட்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியாம வேற இடத்துல சாப்பிடுவீங்க. பட்ஜெட்டும் அதிகமாயிடுது, 1000 ரூபாய் 2000 ரூபாய் பட்ஜெட் ஆயிடும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு 8 பேர் சாப்பிட்டோம். நல்லா இருக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நாங்கள் இருந்த ஃபுல் டேவே நாங்கள் இங்கே தான் வந்து எங்கே இருந்தாலுமே இங்கே தான் வந்து சாப்பிட்டு போவோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஸோ மறக்காம மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பாருங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். நாங்கள் மட்டும் வந்திருந்தா கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. ஃபேமிலியோட வந்ததுனால செம்ம என்ஜாய்மெண்ட். ஸோ அந்த ஃபேமிலியோட கிளிப் எல்லாமே நான் நடுவில் போடுற வீடியோவில்.
சோ பாருங்க மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு டவுன்லோட் பண்ணுங்க ப்ளே பண்ணுங்க மணி வின் பண்ணுங்க இந்த விளையாட்டில் பணம் இழப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் பழக்கமாக மாறலாம் தயவு செய்து பொறுப்போடு விளையாடவும்